ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ராஜன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் எப்படி பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுங்கிறது கமெண்ட் வந்துருச்சு. அந்த கமெண்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்காக ஒரு கமெண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இயற்கையான முறையில் எப்படி பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுறது, அதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே எளிதான முறையில் எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மாடி தோட்டம், விவசாயம், எல்லாத்துக்குமே குறு விவசாயம், மோஸ்ட்டாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஈஸியான மெத்தட் தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எப்படி வந்து இயற்கையான முறையில் பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பில் இருக்குல்ல, அதாவது வேம்புபாங்க, அந்த வேம்பு வந்து என்ன பண்ணிங்கன்னா, 2 கிலோ வந்து வர அளவுக்கு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த சிதில் சிதிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வேப்பந்தலையை வந்து 2 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் பார்த்துருப்பீங்க. எருக்கஞ்செடியும் அதே மாதிரி 2 கிலோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவுங்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஆவரேஜான அளவு சொல்கிறேன், 2 கிலோ எருக்கு எடுத்துக்கோங்க. அது மாதிரி நொச்சு தலை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நொச்சு தலை 2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. மொத்தம் 6 கிலோ வந்துடும். இந்த 6 கிலோ என்ன பண்ணிங்கன்னா, சேர்த்து நல்லா கசக்கிருங்க. நல்லா அப்படியே நல்லா இடிங்க. இடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கசங்கிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானையில் போட்டு கோமியத்தை எடுத்துக்கோங்க. கோமியத்தோடு மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லிட்டர் கோமியம் எடுத்துக்கோங்க. அந்த 6 கிலோ தலையும் 8 லிட்டர் கோமியத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி போட்டு அடைச்சிருங்க. திரும்ப டெய்லிக்கும் கலக்குங்க. இது மாதிரி ஒரு ரொட்டீனாக 20 நாள்கிட்ட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ஹெவியான பெஸ்டிசைடு வந்து உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும். இதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயற்கையான முறையில் வந்து பூச்சை வந்து நம்ம வந்து விரட்டுறது. இந்த பூச்சிக்கொல்லி அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் பொதுவாக எல்லா பூச்சிக்குமே இது அடிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இது அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழு இருந்தாலும் சரி, பூச்சி இருந்தாலும் சரி, பூச்சி இருந்தால் வந்து அதை தின்னுச்சுன்னா கண்டிப்பாக செத்துரும். அப்படி இல்லை, புழு இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழு சாப்பிடும்போது அந்த வந்து நமக்கு ரெடி பண்ண இயற்கையான களைக்கொல்லி என்ன, இது பூச்சிக்கொல்லி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல போகும். அப்போ வந்து அது டைஜஸ்ட் பிரச்சனை, அதாவது செரிமான பிரச்சனை வரும். நம்ம செஞ்ச பூச்சிக்கொல்லியை வந்து அது சாப்பிடாது. அப்படி மீறி சாப்பிட்டா அதுக்கு செரிமான பிரச்சனை வரும். செரிமான பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அது செத்துரும். அதுதான், இது ஈஸியான முறையில் ரெடி பண்ணலாம், எல்லாமே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் வியூஸ் சப்ஸ்கிரைபரில் உங்களை என்ன ஐடியா பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் எது மாதிரி வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.